நமக்கானவன் வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்கா காளியம்மாள் அவர்களிடம் சிக்கலான கேள்வி கேட்ட நெறியாளர் மாதேஷ் அதே கேள்வியை திருப்பி கேட்டு மாதேஷின் மூக்கை உடைத்த அக்கா காளியம்மாள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நாம் இந்த காணொலியை பார்க்க போகிறோம். நெறியாளர் மாதேஷ் நாம் அனைவரும் அறிந்த ஒருவர் தான். தன் முன் இருக்கும் விருந்தினர்களே தனது கேள்வியால் திக்குமுகாட செய்வர். இவர் ஒரு திராவிட ஆதரவாளர் என்பதும் நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஒரு நேர்காணல் ஒன்றில் மாதேஷ் அவர்கள் அக்கா காளியம்மாள் அவர்களிடம் சீமான் சரியான நபரா, தமிழ்நாட்டுக்கு ஏற்ற நபரா, பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சியா நாம் தமிழர் என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த அக்கா காளியம்மாள் அவர்கள், நாம் தமிழர் கட்சியை விட்டுவிடுங்கள், வேறு எந்த கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி? திமுக, அதிமுக, பாஜக எது பாதுகாப்பான கட்சி? நாம் தமிழரில் 10 மேற்பட்ட பெண்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர், திமுகவில் ஒரு 10 பெண்களை சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ற எதிர்கல்வி வைக்க இதற்கு பதில் தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தார். அந்த காணொலியானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. அது உங்கள் பார்வைக்கு. நான் கேக்குறது என்னன்னா, இப்போ நீங்க இப்ப எங்க கட்சியில வந்து ஒரு 10 பேரை அடையாளப்படுத்தி சொல்ல முடியும். எல்லாரையும் நீங்க சொல்ல முடியும், ஒரு 10 பேரை அடையாளப்படுத்தி சொல்லுங்க. 13 காலம் தான் ஆகுது ஆட்சி அதிகாரத்துக்கு வராத ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. ஒரு 10 பேரை, ஒரு 20 பேரை வளர்த்து விட்டுருக்குப்பா. இந்த பெண்கள்லாம் அடையாளமா தெரியும், அப்படி ஒரு 10 பேரை சொல்லுங்களேன் திமுகல. எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. அக்கா கனிமொழி அதுக்காக தான் வேலை செய்யறாங்க. ஒண்ணு, கனிமொழி யாருன்னு சொல்லுங்க. அப்படியே மக்கள் ஓட்டு போட்டு யாராக இருந்தாலும் அங்க இந்த நிலைமை, கனிமொழி இடத்துக்கு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்துட முடியுமா? இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, எம்பியா இருக்காங்க, கட்சியில ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துக்கு மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதியுடைய மகளா இல்லாம ஒரு சாதாரண பெண் அந்த இடத்துக்கு வந்துட முடியுமா? நீங்க 10 பேர் நான் கேட்டேன், நீங்க ஒருத்தர் தான் சொல்லியிருக்கீங்க, பாக்கி 9 பேர் சொல்லுங்க. இருக்காங்க, சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. பெண்ணிய உரிமை பேசும் திராவிடம் எந்த அளவிற்கு தங்கள் கட்சியில் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கியுள்ளது என்பது இதிலிருந்து தெரிகிறது. பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என போராடும் இவர்கள் பெண்களுக்கு வழங்கியுள்ள உரிமை இவ்வளவுதான். ஆனால் நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கான 50% இடஒதுக்கீடே வழங்கியுள்ளது. ஒவ்வொரு தேர்தலிலும் ஆணுக்கு நிகர் பெண்கள் களமிறக்கப்படுகின்றன. வேறு எந்த கட்சியிலும் இல்லாத அளவிற்கு நாம் தமிழர் கட்சி தான் பெண்கள் கோலோச்சி வருகின்றனர். ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் செய்யாததை ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பே செய்து காட்டியுள்ளார் சீமான் அவர்கள்.